வணக்கம் பசுமை டெக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கிரவுண்ட்நட் ஹார்வெஸ்டிங் மிஷின் பற்றி பார்க்கலாம், அதாவது நிலக்கடலை ஹார்வெஸ்டிங் பண்ணுற மிஷின் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க அந்த கிரவுண்ட்நட் ஹார்வெஸ்டிங் மிஷின். இதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா நவீன்குமாருங்க, அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. இவர் ஒரு வளரும் விவசாய விஞ்ஞானி, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காரு. இதை மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டாங்க. 1 வீக்கில் வேலையை முடித்து ரிசல்ட்டை காட்டிட்டாங்க. இப்போ இருக்கிற ஆள் பற்றாக்குறை ப்ளஸ் ஆள் கூலி இதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வேளாண் விஞ்ஞானி வந்து கண்டுபிடிச்சிருக்காருங்க. மெஷின் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, அவுட்புட் நல்லா தான் வந்திருக்கு. இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த மெஷினோட என்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரேட்டட் பவரில் 1.1 கிலோவாட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 HP ஒரு 300 RPM வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. பெல்ட்டை பார்த்தா வி பெல்ட்டை வச்சு, ஒரு சைஸ் பார்த்தா 86 சைஸில் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட்நட் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதை பார்த்தா ஒரு 4 மெம்பர் ஹார்வெஸ்டிங்கில் பண்ணல, அதாவது நான் ஒரு சப்போர்ட்டில் பார்த்தா 4 ஆள் வேலை செய்கிற மாதிரி இதில் மேக் பண்ணியிருக்காங்க. மற்ற மிஷின் கம்பேர் பண்ணும்போது மற்ற மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வச்சு வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அட்வான்ஸு 4 ஆள் வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 4க்கும் மேலேயுமே 6 ஆள் வச்சும் கூட வேலை செய்யலாம், ஆனால் இவர் வந்து 4 ஆள் வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. என்ஜின் ஃபியூல் டைப் அது 3 டைப்பில் ரன் ஆகிற மாதிரி இவர் மேக் பண்ணியிருக்காரு. பெட்ரோல், டீசல், எரோசின் இந்த மூணுலேயுமே ரன் ஆகிற மாதிரி மேக் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பெட்ரோலை வச்சு ரன் ஆகிற மாதிரி, அது ரன்னிங் கண்டிஷனில் எனி ஃபியூல், அதாவது டீசல், எரோசின் இந்த ரெண்டில் ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் பர்பஸில் பார்த்திங்கன்னா பெட்ரோலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம பார்த்தா அந்த 2 டேங்க்லேயுமே டீசல், எரோசின் அது தனித்தனியாக தான் ஊற்றுற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காரு. அது தனித்தனியாக ஊற்ற வேண்டியதில்லை, அதுக்கேற்ற மாதிரி டீசல், எரோசின் ரெண்டுலேயும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்தா தனித்தனி நம்ம செப்பரேட்டாக பிரித்து ஊற்றுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு, அது அப்படி தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் பெட்ரோலுமே ரன்னிங் கண்டிஷனில் எனி ஃபியூல் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். மூணுலேயுமே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்டார்டிங்கில் பெட்ரோல் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா 2 கியர் வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கியர் வீல் எதுக்குன்னா ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனில் 4 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இவர் மேக் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த 2 கியர் வீல் யூஸ் பண்ணியிருக்காரு. 2 மெம்பர்ஷிப் இல்லாமல் ஒரு 4 மெம்பர் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி மேக் பண்ணியிருக்காரு, அதுக்கு தான் அந்த 2 கியர் வீலுமே வச்சுருக்காரு. பெல்ட்டு பார்த்தீங்கன்னா வி பெல்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. சைஸ் 86 சைஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. பெல்ட்டு யூஸ் பண்ணலாம், மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் இல்லைன்னா கூட செயின் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் செயின் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு லூப்ரிகேஷன் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோன்னு ஏதாவது சவுண்டு வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோன்னு. பெல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லூப்ரிகேஷன் அடிக்கடி தேவையில்லை, மெயின்டனன்ஸும் கூட அதிகமாக தேவையில்லை. இதில் பார்த்தா இவர் ஸ்டார்டிங்கில் பெட்ரோல் யூஸ் பண்ணுறாரு. பெட்ரோல் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஸ்டார்டிங் பர்பஸ், அதாவது மெஷின் ரன்னிங் பர்பஸ்க்கு மட்டும் இவர் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேவையில்லை, இல்லைனாலுமே டீசல் ஆர் எரோசின் ரெண்டுலேயுமே எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன மாதிரி பியரிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா புஷ் பியரிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கவரிங் பாடி சீட் மெட்டல் பார்த்திங்கன்னா, அது அந்த க்ரீன் கலர் இருக்கிற மெட்டல் பார்த்திங்கன்னா அந்த சீட்டோட லென்த்து பார்த்தா 1.2 mm சீட்டில் தான் இவங்க வச்சு சுற்றி கவர் பண்ணி மேக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெஷினோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 60 கிலோ தான் வரும். ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 2 ஆள் வேணுங்க, அந்த 2 ஆள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தூக்கி கொண்டே நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து 1 ஏக்கர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தா 2 மணி நேரம் தேவைப்படுங்க. 2 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் பண்ணிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2 மணி நேரத்துக்குமே ஒரு 1 லிட்டர் பெட்ரோலும் தேவைப்படுங்க. 1 லிட்டர் பெட்ரோல் இல்லைன்னா டீசல்னாலும் மண்ணெண்ணெய் இது மாதிரி தேவைப்படுங்க. ஹார்வெஸ்டிங் மிஷினுக்குமே மேன் பவருக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த மிஷின் வந்து 4 ஏக்கரை ஒரு நாள் அடிச்சிருங்க, மேன் பவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடையாதுங்க. அதுக்கேற்ற மாதிரி இவர் மேக் பண்ணியிருக்காரு. சுற்றி அதாவது 1, 2, 3, 4 பேர் அடிக்கிற மாதிரி இவர் மேக் பண்ணியிருக்காரு. 4 லிட்டர் பெட்ரோலு, 1-8 மணி நேரம் இருந்தால் ஒரு நாளைக்கு வேலையை முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் மேக் பண்ணி ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்காரு.
இவர் இப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹார்வெஸ்டிங் பண்ணுறதை பார்த்தா ஒரு சிங்கிளாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சிங்கிளாக பண்ணுறது இல்லாமல் நாலு பேரும் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இவர் சிங்கிளாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் என்ஜின் இல்லாமல் எலக்ட்ரிக் மோட்டரும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சிங்கிள் ஃபேஸ் ஆர் த்ரீ ஃபேஸில் போத் எலக்ட்ரிக் ஏசிஆர் டிசி மோட்டரும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். சிங்கிள் மேன் பவரில் ஹார்வெஸ்டிங் பண்ணுற மாதிரி மிஷின் இருக்குங்க. ஆனால் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் மேன் ஹார்வெஸ்டிங் மிஷின் தான் கரெக்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, டைம் சேவ் ஆகும். அதுக்கு இதுக்கு ஃபியூல் கன்சப்ஷன்லாம் ஒன்று தாங்க, ஆனால் டைம் சேவ் ஆக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன் மேன் ஹார்வெஸ்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் சேர்த்து வரும். அதே ஃபோர் மேன் ஹார்வெஸ்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கம்மியாக வரும். இந்த மிஷின் பெஸ்ட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம நாளைக்கு டிசி மோட்டரை வச்சு ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜென் செட்டு வச்சும் கூட நம்ம ரன் பண்ணி ஈஸியாக அவுட் புட் கொண்டு வந்துடலாங்க. இது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸாக நம்ம பிடிஓ இன்ஜின், அதாவது டிராக்டரோட பிடிஓ இன்ஜினில் கூட கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் இவங்க அந்த மாதிரி இது காட்டில் ஆர்டர் கொடுத்தா நாங்கள் அது மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பிடிஓவில் எப்படி ஒர்க் ஆகுனா டிராக்டரோட பிடிஓ ஷாஃப்ட்டு ப்ளஸ் இந்த மெஷினோட என்ஜினில் அட்டாச்சு பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்க நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேன் பவரில் கிரவுண்ட் நட் ஹார்வெஸ்டிங் பண்ணுறத விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. கூலி ப்ளஸ் இந்த டைம் சேவாக டைம் சேவ் ஆச்சுன்னா ஈஸியாக வேலையை முடிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருக்குங்க. அப்படி ஆள் இருந்தாலுமே கூலி அதிகமாக கேட்குறாங்க. ஒரு ஏக்கராக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 40 மூட்டை பிடிக்கணும் வைங்களேன். அப்போ 40 × 300 வச்சா 12,000 ஆகுதுங்க. இந்த கிரவுண்ட் நட் ஹார்வெஸ்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சார்ஜஸ் எல்லாம் ஆகாது. ஃபியூல் சார்ஜ் அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த செடி பிடிக்கி போடுறவங்களுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா கூட 4 × 500 ஒரு 2,000 வச்சுக்கலாம். அப்படி இப்படின்னு ஒரு 5,000 ரூபாய் இல்லை வேலை முடிச்சிடலாம். ஆவரேஜாக ஒரு பாதிக்கு பாதி கொண்டு வந்துடலாம்னு வைங்களேன். ஆனால் அதை விட இது கம்பேரிசன் பெஸ்ட்டு தான். இந்த மெஷின் மேக் என்ஜினியரோட டீட்டெயில் பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குங்க. அதில் போய் நீங்கள் செக் பண்ணி அவரோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வேணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மெஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் மேன் கிரவுண்ட் நட் ஹார்வெஸ்டிங்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 வருங்க. எக்ஸ்ட்ரா பிடிஓ கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டிராக்டரில் கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 3,000 சேர்த்து வருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் என் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. நன்றி.